Allahu 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 Allah Allahu Allah எல்லா புகழும் இறைவனுக்கு தோ Allahu 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 Allah Allahu 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 Allah ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم اكبر مهند اللهم إذن ريتنا محمد رسول الله صلى الله عليه وسلم والمؤمنين அன்னாரின் குடும்பத்தார்கள் உறவினர்கள் தோழர்கள் மனைவிமார்கள் அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை இறுதி நாள் வரைக்கும் அதன் தூய்மையான வடிவில் பின்பற்றி வாழக்கூடிய அத்துணை நல்லடியார்களின் குறிப்பாக ஜும்ஆவின் வணக்கத்தை குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவதற்காக இங்கு ஒன்று குறிப்பிருக்கிற நம் அனைவரின் ஏக இறைவனின் வற்றாத பேரருள் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து எனது ஜும்ஆவின் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் முஸ்லிமாக மூமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவரும் தங்களினுடைய இலக்காக மறுமை வாழ்வை அதனுடைய வெற்றியை இறைவனினுடைய திருப்தியை பெற வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடுதான் இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் முஸ்லிமாக இருப்பதால் இந்த உலகத்திலே நமக்கு எந்த ஒரு ஆதாயமும் கிடைக்கப் போவதில்லை. இந்த மார்க்கத்தை வைத்து நமக்கு பொருளாதாரம் வராது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சிலர் இஸ்லாத்திற்கு நாங்கள் வருகிறோம், நாங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்கள் முன்வந்து சொன்ன நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு சொன்ன மாதிரி, நீங்கள் இந்த மார்க்கத்திற்குள்ளாக நுழையும் பொழுது உங்களுக்கான அந்த வாழ்வு இலகுவாக இருக்காது, சொல்லியே மாற்றத்திற்கு அழைத்தார். நிறைய சிரமங்களை சந்தித்துதான் வாழ வேண்டும்.
அந்த சிரமங்களுக்கு பின்னால் நமக்கு மறுமை என்கிற உயர்ந்த பரிசு, அல்லாஹினுடைய திருப்தி என்கிற உயர்ந்த பரிசு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கம் என்கிற உயர்ந்த பரிசு கிடைக்கும் என்கிற ஒரு லட்சியத்தோடு நாம் என்ன செய்கிறோம், பயணித்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது அந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்கும், நாம் இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன இந்த மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவில் பின்பற்றி வாழுகின்ற பொழுதுதான், அல்லாஹுவை மிக சரியாக நம்புகின்ற பொழுதுதான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகச் சரியாக பின்பற்றுகின்ற பொழுதுதான். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு இறை இல்லம் எழுப்பப்பட்டு விட்டது. இந்த இறை இல்லத்திலே தொழுகைகள் ஆரம்பிக்கப்பட்டு முதல் ஜும்மாவும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் உயர்ந்த நோக்கத்தோடு, கொள்கை உறுதியோடு, இதற்கு பின்னால் நம்மை யாரும் வழிகெடுத்து விட முடியாது, தவறான பாதையிலே நாம் சென்றுவிட மாட்டோம் என்கிற நம்பிக்கையோடு இங்கே அமர்ந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையில் இறைவன் அருள் செய்ய வேண்டும். ஆனால் உலகத்தினுடைய நியதியை இறைவன் எப்படி அமைத்திருக்கிறான் என்று சொன்னால், ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் இறை தூதராக வந்த அந்த நேரத்திலே அவர்களை பின்பற்றிய அந்த மக்கள், அவர்களுடைய சந்ததிகள் மிக சரியாக அந்த தௌஹீதை, ஒரே இறைவனைத்தான் வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அவனுக்கு யாரையும் இணையாக்க கூடாது என்கிற கொள்கையில் உறுதியாக இருந்திருந்தார்கள் என்றால் அதை தொடர்ந்து இறை தூதர்கள் வந்திருக்க மாட்டார்கள். இறைவன் ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து இறை தூதர்களை அனுப்பியதனுடைய பின்னணியிலே என்ன நமக்கு விளங்குகிறது, கொள்கையிலே சில பிரச்சனைகள் வரலாம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களும் அவர்களுடைய மகனாரும் சேர்ந்து கஅபத்துல்லா என்று சொல்லக்கூடிய தௌஹீதினுடைய அச்சாரத்தை எழுப்புகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போட்ட அந்த அஸ்திவாரத்திலே கஅபத்துல்லா எழுந்து நிற்கிறது. இருவரும் சேர்ந்து உழைத்து மண் சுமந்து கஅபத்துல்லாவை கட்டுகிறார்கள். இறைவனினுடைய ஆலயம் எழுந்து நிற்கிறது. எழுந்து நின்றதற்கு பின்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பனா லி யுக்கீமுஸ் ஸலா, இந்த ஆலயத்தை நாங்கள் எதற்காக எழுப்பியிருக்கிறோம் தெரியுமா, உன்னை வணங்கி வழிபட வேண்டும், தொழ வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக எழுப்பப்பட்ட ஆலயம் அது. நாளடைவில் என்ன நடந்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள் தான், அவர்களுடைய வழித்தோன்றர்கள் தான், காலம் தொட்டு காலங்கள் சென்றதற்கு பின்பாக அதற்குள்ளாகவே சிலைகளை கொண்டு போய் வைத்தார்கள். 360 சிலைகள் இருந்தது. ஏன் இந்த சிலைகளை வணங்குகிறீர்கள் என்று அந்த மக்களிடத்திலே கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அமரனா பிகா, திருமறை குரான் சொல்லுகிறது இவற்றை வணங்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தவனே அல்லாஹுதான் என்று அந்த மக்கள் சொல்லுகின்ற விதமாக கொள்கை பிறண்டு போனது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ் மக்காவிலே அந்த சிலைகளை எல்லாம் எடுத்து உடைக்கிறார்கள். உடைக்கின்ற பொழுது அங்கே என்ன ஒரு கோரமான காட்சி இருந்தது தெரியுமா, இப்ராஹிம் நபிக்கே அந்த மக்கள் சிலை வைத்திருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அம்பெறிந்து குறிபார்க்கும் விதமாக அவர்களுக்கே சிலை வடித்து வைத்திருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் அந்த சிலையை தூக்கி போட்டு உடைத்து அந்த சிலை வைத்த மக்களுக்கு எதிராக சபித்தார்கள் என்கிற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். இன்னும் பாருங்கள், அடுத்ததாக வரலாறு சொல்கிறது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஃபிரௌன் என்கிற ஒரு கொடூர அரசன் இருந்தான். நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு, ஒரு கட்டத்திலே பனு இஸ்ரவேலர்களை, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனுடைய படையும் துரத்தி கொண்டு வருகிறார்கள். நைல் அந்த நதிக்கரை வருகிறது. ஒன்று ஃபிரௌனிடத்திலே மாட்டி இறந்து போக வேண்டும், அல்லது நைல் நதிக்கரையிலே மூழ்கி இறந்து போக வேண்டும் என்கிற அந்த நிர்பந்தமான சூழல் வந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கராமத்தை, பேர் அற்புதத்தை அங்கே நிகழ்த்தி காண்பிக்கிறான். அந்த நதி, அந்த கடல் இரண்டாக பிளக்கிறது. நடந்து சென்று மறுகரையை அடைகிறார்கள். ஃபிரௌனும் அவர்களுடைய சமூகத்தாரும் அதிலே இறந்து போகிறார்கள். அல்லாஹ் யார், அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன என்பதை பனு இஸ்ரவேலர்கள் கண்கூடாக பார்க்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மண்ணு சல்வா என்கிற உணவுகளை வானத்திலிருந்து அந்த மக்களுக்கு இறக்கி கொடுத்தான். இவற்றையெல்லாம் அனுபவித்த அந்த மக்கள் ஒரு கட்டத்திலே நபி மூசாவிடத்திலே கேட்டார்கள், மூசாவே இஜ்அல்லனா இலாஹன் கமாலஹு மாலிகா, எப்படி அவர்களுக்கு நிறைய கடவுள்கள் இருக்கிறார்களோ, ஒரே இறைவனை வணங்குவது எங்களுக்கு பத்தாது, அதே போன்ற குட்டி குட்டி கடவுள்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தாருங்கள் என்று நபி மூசாவிடத்திலேயே அந்த மக்கள் கேட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே,
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைனுடைய யுத்தத்திலிருந்து திரும்பி வருகிறார்கள். திரும்பி வருகிற நேரத்திலே அந்த மக்கள் சஹாபாக்கள் ஒரு இடத்தை கடந்து வெளியே ஒரு இடத்தை அப்படியே கிராஸ் பண்ணி வர்றாங்க. எந்த இடம் என்று சொன்னால் ராத்துல் அன்வாத் என்று சொல்லக்கூடிய இடம். ராத்துல் அன்வாத்னா என்ன? முஷ்ரிக்கீன்கள் மக்காவுடைய குறைசிகள் என்ன செய்வாங்க, போருக்கு செல்லக்கூடிய நேரத்திலே அந்த இலந்தை மரத்திற்கு அருகிலே நின்று கொண்டு தங்களுடைய வாள்களை கலட்டி அந்த மரத்திற்கு மேலாக போட்டு மீண்டும் அந்த வாளை தங்களுடைய தோளிலே போட்டுக்கொண்டு போருக்கு சென்றால் வெற்றி கிடைக்கும், அது ஒரு அற்புத மரம், அது இறைவனினுடைய பரக்கத்தை பெற்ற மரம் என்று அந்த மக்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைனுடைய போரிலிருந்து திரும்பி வந்த நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் வளர்த்திருத்த அந்த நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இஜ்அல்லனா ஸாத்தல் அன்வாத், எங்களுக்கும் அது போன்ற ஒரு மரத்தை கொடுங்க. எப்படி அவர்கள் போருக்கு போற பொழுது அந்த வாளை தூக்கி போட்டுட்டு போறாங்களோ அதே மாதிரி நாங்களும் போட்டு வெற்றியை அடைவதற்கு எங்களுக்கும் ஒரு மரத்தை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரிடத்திலே அந்த மக்கள் கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இன்னஹு சுனன், இப்படித்தான் காலம் காலமாக எல்லா மக்களும் நடந்து கொள்கிறார்கள், கொள்கை பிறழ்ச்சி இப்படிதான் ஏற்படுகிறது என்று சொல்லிவிட்டு நீங்கள் கேட்பது எப்படி இருக்கிறது தெரியுமா, பனு இஸ்ரவேலர்கள் நபி மூசாவிடத்திலே கேட்டது போன்று இருக்கிறது என்று சொல்லி அந்த குரானுடைய வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். அவர்களுக்கு கடவுள்கள் இருப்பதை போன்று எங்களுக்கும் கடவுள்களை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று அவர்கள் கேட்ட அந்த வரலாற்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுபடுத்தி கண்டித்து அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்தார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பார்கள் என்கிற செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்க கூடியவர்கள், அல்லாஹ் மாத்திரம்தான் நித்திய ஜீவன், அல்லாஹ் அல்லாத இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் மலக்குகள் உட்பட எல்லோரும் வாழ்வார்கள், மரணித்து விடுவார்கள் என்கிற அந்த நம்பிக்கை இன்றைக்கு நம் அனைவருக்குமே இருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய சகோதரர் கொஞ்சம் முன்னாடி வாங்க, நெருங்கி வந்து உட்காருங்க, அங்க வெளியில ஆட்கள் நிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த நேரத்திலே பெரும்பான்மையான நபித்தோழர்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அல்லாஹுடைய தூதர் இறந்திருக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் பேசவில்லை, அல்லாஹுடைய தூதர் எழுந்து சிரிக்கவில்லை, அல்லாஹுடைய தூதர் எதையும் சாப்பிடவில்லை, அவர்களுடைய உடல் அப்படியே படுக்க வைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான நபித்தோழர்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கவில்லை. அதிலும் குறிப்பாக உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலைப்பாடு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் உமரை புகழ்ந்து சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ லயன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவிலே இருந்து அல்லாஹ் பேசுகிறான். ஏன்? ஒரு மூன்று சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கருத்தை சொல்லுவார்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுவார்கள். இரண்டு கருத்தும் இருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை சொன்னார்களோ அதற்கேற்ப வஹியை இறக்கிவிடுவான். அந்த அளவிற்கு சத்தியத்திலே உறுதியாக நின்ற உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றவர்களை விட கொஞ்சம் கூடுதலாகவே வாளை சுழற்றி கொண்டு சொல்லுகிறார்கள், உங்களிலே யாராவது ஒருவர் அல்லாஹுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் உங்களுடைய தலையை நான் கொய்து விடுவேன் என்று நின்றார்கள். அதற்கு முன்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே, நான் சாதாரண ஒரு மனிதன் தான், உங்களுக்கும் எனக்கும் உள்ள வேறுபாடு வானத்திலிருந்து எனக்கு வஹி வருகிறது, உங்களுக்கு வஹி வரவில்லை, நான் இறை தூதர், நீங்கள் இறை தூதர் இல்லை, நான் மனிதன் தான் என்கிற அந்த கொள்கையை பல நூறு சந்தர்ப்பங்களிலே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நபித்தோழர்களுக்கு நபியின் மீது இருந்த அந்த பேர், அந்த அளவற்ற காதல், அந்த அன்பு, நபியின் மீது இருக்கக்கூடிய அந்த முஹப்பத்தின் காரணமாக அதை ஏற்றுக்கொள்ள அவர்களுடைய உள்ளம் மறுத்தது. அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த நேரத்தில் அங்கே இருக்கவில்லை. அவர்களுடைய ஊருக்கு சென்று விட்டு அல்லாஹ்வுடைய தூதரை வந்து பார்க்கிறார்கள். நபியினுடைய உடல் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது, முகத்திரையை விலக்குகிறார்கள், நபிக்கு முத்தமிடுகிறார்கள். நபியினுடைய மரணத்தை உணர்ந்து விட்டு சொன்னார்கள், திபுத்த ஹையோ மையிதா, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் உயிரோடு இருந்த பொழுதும் மனமாக இருந்தீர்கள்,
இப்பொழுது நீங்கள் மரணித்து விட்டீர்கள், இப்பொழுது நீங்கள் மனமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களிடத்திலே வருகிறார்கள். மக்களை பார்க்கிறார்கள், உமரை பார்க்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு சில குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகிறார்கள். உமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலை தவிர வேறு யாரும் இல்லை. கத் ஹலத் மின் கபிலிஹி ருசுல், இதற்கு முன்னும் ஏராளமான நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்து போய்விட்டார்கள். இந்த வசனம் எப்பொழுது அருளப்பட்ட வசனம் என்றால், உஹதுடைய போர்க்களத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார் என்கிற செய்தி வருகிறது, வதந்தி பரவுகிறது. அந்த வதந்தியை கேட்டுவிட்டு நபித்தோழர்கள் தங்களுடைய வாளையும் கீழே போட்டுவிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பின்னால் நமக்கு என்ன வாழ்க்கை, நமக்கு எதற்கு போர் என்று எல்லோரும் புறமிதுகிட்டு ஓடுறாங்க. அல்லாஹ் அப்பொழுது வசனத்தை இறக்குகிறான், அஃபையும் மாத்த, இந்த தூதர் இறந்து விட்டாலோ, அவ் குத்தில அல்லது கொலை செய்யப்பட்டு விட்டாலோ, நீங்கள் உங்களுடைய பின்னங்கால்கள் தெரிக்க இந்த மார்க்கத்தை விட்டு சென்று விடுவீர்களா என்று அல்லாஹ் கேட்ட அந்த கேள்வியை, அந்த வசனத்தை அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுகிறார்கள். அப்ப இஃபையும் மாத்த, இந்த நபி இறந்து விடுவார்கள் என்கிற முன்னறிவிப்பும் அதில் இருக்கிறது. இன்னொரு வசனத்தையும் சொல்லுகிறார்கள், இன்னக்க மையத்துன், அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்கள் மரணிக்க கூடியவர்கள், மற்ற எல்லோரும் மரணிக்க கூடியவர் என்கிற வசனம். இதெல்லாம் அபுபக்கர் ரதியல்லாஹு ஓதிட்டு சொல்றாங்க. மன்கான யஅபுது முஹம்மதன், உங்களிலே யாரெல்லாம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கி கொண்டிருந்தீர்களோ. அப்ப அல்லாஹுடைய தூதரை ஒரு கட்டத்துல மக்களுடைய சிந்தனை எப்படி வருது, அல்லாஹுடைய தூதர் மரணிக்க மாட்டாங்க, அவர்கள் அல்லாஹ்விற்கு நிகராக இருக்கக்கூடியவர் என்கிற லேசான சிந்தனை அப்படி பரவுகிறது. அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்கிற அந்த ஒற்றை மனிதர் முஹப்பத்திலே மற்ற எல்லா நபித்தோழரினுடைய முஹப்பத்தையும், அல்லாஹ் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முஹப்பத்தையும் ஒரு தராசிலே வைத்தால் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுனுடைய அந்த பாசம் உயர்ந்து நிற்கும். ஆனாலும் கொள்கையை விட்டுவிடக்கூடாது. எந்த மார்க்கத்தை அல்லாஹுடைய தூதர் போதித்தார்களோ அதிலே சமரசம் செய்யக்கூடாது என்று நின்று கொண்டு மக்களை எல்லாம் பார்த்து சொல்லுகிறார்கள், மன்கான யஅபுது முஹம்மதன், உங்களிலே யாரெல்லாம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கி கொண்டிருந்தீர்களோ, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன முஹம்மதன் கதுமாத், அல்லாஹுடைய தூதர் மரணித்து விட்டார்கள். மன்கான யஅபுதுல்லாஹ், உங்களிலே யாரெல்லாம் அல்லாஹுவை வணங்கி கொண்டிருந்தீர்களோ, அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹு ஹையுன் லா யமூத், அவன் மரணிக்கவே மாட்டான், நித்திய ஜீவன் என்கிற அந்த ஒரு செய்தியை சொன்னவுடன் உமர் ரதியல்லாஹு அன்ஹுவுடைய வாழ்க்கையிலே விழுகிறது. அப்ப அந்த கொள்கை இருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே, எப்பொழுது வேண்டுமானாலும் அது தடம் புரளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு அணியிலே நிற்கிறது. அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னந்தனியாக நிற்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் போதித்த அந்த கொள்கையை அனைவரும் அந்த உணர்ச்சி மிகுதியிலே மறந்திருந்த அந்த கொள்கையை ஞாபகப்படுத்தினார்கள். இன்றைக்கு தௌஹீத் பாதுகாக்கப்பட்டது, இல்லை என்றால் இன்றைக்கு அல்லாஹுடைய தூதருக்கு சிலை வடிக்கப்பட்டு அந்த நிகழ்வு நடக்கவில்லை என்றால் அல்லாஹு பாதுகாத்தான், அங்காங்கே அல்லாஹுடைய தூதரை வணங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். சஹி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, குர்ஆன் ஹதீஸ் என்கிற அந்த இரண்டு மூலக்கூறுகளை தாண்டி வேறு எதுவுமே நம்முடைய மார்க்கம் இல்லை என்பதை மிக உறுதியாக வலியுறுத்துகிற செய்தி. அல்லாஹுடைய தூதரின் ஆட்சிக்கு பின்னால் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான்கு ஹலீஃபாக்களும் மரணத்திற்கு பின்னால் மர்வான் என்கிற ஆட்சியாளர் முஸ்லிம்களை ஆண்டு கொண்டிருக்கிறார். வளமை என்ன, ஜும்மாவுடைய தொழுகை எப்படி நடக்கும், முதலாவது உரை நிகழ்த்த வேண்டும், அடுத்து என்ன நடக்கும், தொழுகை நடக்கும். அதே இரண்டு பெருநாள்களிலும் என்ன நடக்கும், முதலாவது ஃபர்ஸ்ட் தொழுகை வந்துடும், தொழுகைக்கு பின்னால் தான் என்ன நடக்கும், உரை நடக்கும். இது நம்ம அனைவருக்குமே தெரிந்த செய்தி. அப்போ மர்வான் என்ன செய்கிறார், அவர் ஆட்சியாளராக இருக்கிறார், அந்த பெருநாளுடைய தொழுகை வருகிறது, அங்கே சிறந்த சமுதாயமான நபித்தோழர்கள் இருக்கிறார்கள், தாபீன்கள் இருக்கிறார்கள், தபவு தாபீன்கள் இருக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரால் புகழ்ந்து சொல்லப்பட்ட மூன்று சிறந்த சமுதாயமும் அந்த ஈதுடைய மைதானத்தில் இருக்கிறார்கள். மர்வான் என்ன செய்கிறார், முதலாவது தொழுகையை தொழுவிப்பதற்கு பதிலாக மிம்பர் கலாச்சாரம்னா எங்கே இருக்கக்கூடாது, மிம்பர் வந்து ஈதுடைய மைதானத்தில் இருக்கக்கூடாது, தரையில் நின்று தான் பேசணும். அவர் மிம்பரையும் போட்டு என்ன செய்கிறார், முதலாவது உரை நிகழ்த்துகிறார். ஆட்சியாளர் என்று சொல்லி எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள். அபு சஈதினில் குதிரி என்கிற நபித்தோழர் என்ன செய்கிறார், மர்வானை பிடித்து இழுக்குகிறார், நீங்கள் கீழே வாருங்கள், முதலாவது தொழுகையை நடத்துங்கள், பிறகு நீங்கள் உரை நிகழ்த்துங்கள் சொல்றார்.
மறுவான் சொல்லுகிறார். சஹி முஸ்லிமே வருகிறது, நான் முதலாவது தொழுகையை நடத்திட்டா, தொழுகை முடிஞ்ச உடனே எல்லாரும் என்ன செஞ்சிடறாங்க, எழுந்து சென்று விடுகிறார்கள், கிளம்பி விடுகிறார்கள் வீட்டிற்கு. அப்ப முதலாவது உரையை நிகழ்த்திட்டா கண்டிப்பா எல்லாரும் தொழுதுதான் ஆகணும். அப்ப நான் அப்பலாம் ஆட்சியாளர்கள் உரை நிகழ்த்துவாங்க, ஒரு ஆட்சியாளர் ஒரு கவர்னர் உரை நிகழ்த்துகின்ற பொழுது யாருமே இல்லை என்றால் அது அவருக்கு கொஞ்சம் கௌரவ குறைவாக இருக்கும். அப்ப என்ன செய்கிறார், கேட்காமல் எழுந்து நின்று முதலாவது ஃபர்ஸ்ட் உரையை நிகழ்த்திட்டு அதற்கு பின்பாகத்தான் தொழுகையை நடத்துகிறார். அந்த நேரத்திலே அபு சயீத் அல் குதிரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னும் ஒரே ஒரு மனிதர் மாத்திரம் அந்த ஈதுடைய தொழுகையை விட்டு வெளியே சென்றார்கள். மற்ற அனைவருமே மர்வானை பின்பற்றி அந்த ஈதுடைய தொழுகையை தொழுதார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். பண்பார்ந்த சகோதரி, இந்த இடத்தில் நாம் உணர வேண்டியது, வரலாற்று ஆசிரியர்கள் ஹதீஸ் நூல்களிலே தொடர்ந்து அந்த கலாச்சாரம் மர்வான் செய்தது பிழை, முதலாவது ஈதுடைய தொழுகையிலே முதலாவது தொழுகையில்தான் நடக்க வேண்டும், அடுத்துதான் உரை நிகழ்த்தப்பட வேண்டும் என்கிற அந்த விதியை வலுவாக சொன்னதால் இன்றைக்கு மர்வான் என்கிற அந்த அதிகாரியினுடைய அந்த செயலை தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு நாம் சுன்னாவை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். ஒரு பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய நேரத்திலே ஒரு நிர்வாகி என்ன செய்யலாம், குர்ஆனிற்கும் சுன்னாவிற்கும் எதிராக நின்று கொண்டு பேசலாம். ஒரு பள்ளிக்கு மிகப்பெரிய பங்களித்த ஒரு தனவந்தர் குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் எதிராக நின்று கொண்டு அந்த பள்ளியிலே பேசலாம். வேறு எப்படிப்பட்ட பெரும் பங்களிப்பை செய்தவர்கள் அல்லது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் அந்த இரண்டு மூலக்கூறுகளுக்கும் எதிராக பேசுகிறார்களோ அவர்களுடைய கூற்றை தூக்கி வீசிவிட்டு ஈமானை உறுதியாக நிறுத்தக்கூடிய அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் நாம் பற்றி பிடித்து நிற்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த பெருமதிக்காக அல்லாஹுதான் வணங்க தகுதியானவன், அல்லாஹினுடைய சொல்தான் சொல்ல தகுதியானது என்கிற அந்த ஈமானிற்காக ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பெருமதியாக நினைக்கக்கூடிய உயிரை கூட நம்முடைய முன்னோர்கள் தியாகம் செய்தார்கள். அல்லாஹுதான், அல்லாஹ் என்று வந்துவிட்டால் அதை தாண்டி வேறு என்ன ஒரு செயல் செய்து வந்தாலும் அதை தூக்கி வீசி விடுவார்கள், தங்களுடைய உயிராக இருந்தாலும் சரியே. நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு தான் சூனியக்காரர்களுடைய வரலாறு. சூரத்து தாஹாவை எடுத்து வாசித்து பாருங்கள். சூரத்து தாஹாவிலே ஃபிரௌன் என்ன செய்கிறான், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தோற்கடிக்க வேண்டும், அவர்களை பொய்யன் என்று மக்களுக்கு மத்தியிலே நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு எகிப்தில் இருந்த எல்லா சூனியக்காரர்களையும் ஒன்று திரட்டுகிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகிறார்கள். மக்கள் எல்லாம் ஒரு இடத்திலே நிற்க இருவருக்கும் போட்டியை ஏற்பாடு செய்கிறான். போட்டியை ஏற்பாடு செய்யக்கூடிய நேரத்தில் முதலாவது யார் ஆரம்பிப்பது என்று கேட்கப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், நீங்களே ஆரம்பியுங்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், சூனியக்காரர்கள் தங்களுடைய கையிலே இருக்கக்கூடிய கம்புகளையும் தடிகளையும் எடுத்து கீழே போடுகிறார்கள். போடுகின்ற வரைக்கும் கம்பாக இருக்கிறது, கீழே போய் விழுந்தவுடன் எல்லோருடைய கண்களுக்கும் அது எப்படி தெரிகிறது, பாம்பு போன்று தெரிகிறது. அது பாம்பாக மாறவில்லை, பார்ப்பதற்கு பாம்பு போன்று தெரிகிறது. அவ்வளவு பெரிய மைதானத்திலே ஏராளமான சூனியக்காரர்கள் எல்லா அவர்கள் வைத்திருந்த கம்புகளையும் அவர்கள் வைத்திருந்த அந்த கயிறுகளையும் போட்ட நேரத்தில் இது பாம்பாக நிலைகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்திலே அச்சம் பரவுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹி அனுப்புகிறான், மூசாவே உங்களுடைய கையில் இருக்கக்கூடியதை நீங்கள் கீழே போடுங்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கீழே தூக்கி போட்டார்கள். கீழே தூக்கி போட்டவுடன் அது உண்மையான பாம்பாகவே மாறுகிறது. அந்த குட்டி குட்டி பாம்பு போன்று தெரிந்த அந்த கம்புகளையும் கயிறுகளையும் விழுங்கி நபி மூசாவிற்கு முன்னால் வந்து அந்த பாம்பு அப்படியே வந்து நிற்கிறது. அல்லாஹ் மீண்டும் சொல்லுகிறான், மூசாவே ஹுதுஹா, அதை நீங்கள் உங்களுடைய கையால் பிடியுங்கள், லா தஹஃப், பயப்படாதீர்கள், சனுஈதுஹா சீரத்தகல் ஊலா, அதனுடைய படைய வடிவத்திற்கு அதை நாம் கொண்டு வருகிறோம் என்று சொன்னவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பாம்பை பிடித்தார்கள், அது கம்பாக மாறுகிறது. அந்த நேரத்திலே அங்கே இருந்த அந்த சூனியக்காரர்கள் அனைவருமே, நாம் செய்தது வேறு, நபி மூசா செய்தது அது ஒரு தெய்வீக சக்தி, அது ஒரு சாதாரண மனிதனால் செய்யக்கூடிய ஒன்றல்ல, அது இறைவனின் புறத்திலிருந்து வந்த ஒன்று என்று சற்றும் தாமதிக்காமல் அவர்கள் அனைவருமே சஜதாவிலே விழுந்தார்கள். சஜதாவிலே விழுந்து விட்டு சொன்னார்கள், ஆமன்னா பி ரப்பி ஹாரூன வ மூசா, நாங்கள் ஹாரூனுடைய இறைவனையும் நாங்கள் மூசாவுடைய இறைவனாகிய அல்லாஹுவை நாங்கள் நம்பிக்கை கொள்ளுகிறோம் என்று எல்லா சூனியக்காரர்களும் முஸ்லிம்களாக மாறுகிறார்கள். மாறியவுடன் ஃபிரௌன் பார்த்து கொண்டிருக்கிறான்,
கடுமையான கோபம் வருகிறது. எப்படியாவது மூசாவை வீழ்த்தலாம் என்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தால் தலைகீழாக மாறியது தனக்கு எதிராக திரும்பிவிட்டதே என்று சொல்லி அந்த சூனியக்காரர்களை பார்த்து கேட்கிறான். ஆமன்தும் லகு கபிலன் ஆதனலக்கும், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது எனக்கு பிரச்சனை இல்லை, என்னிடத்திலே பெர்மிஷன் வாங்காமல் என்னிடத்திலே அனுமதி வாங்காமல் நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டீர்களா? உங்களை நான் கொலை செய்ய போகிறேன், உங்களை நான் மாறுகால் மாறுகை வாங்க போகிறேன், உங்களை நான் சிலுவையிலே அறையப் போகிறேன் என்று மிரட்டுகிறான். அவனுடைய உள்ளத்திலே இஸ்லாம் நுழைந்து, ஈமான் நுழைந்து, அல்லாஹ் என்கிற அந்த உயர்ந்த நம்பிக்கை நுழைந்து சில நொடிகள் தான் ஆகிறது, சில நிமிடங்கள் தான் ஆகிறது. அந்த மக்களுக்கு தெரியும், ஃபிரௌன் சொன்னால் அதை செய்வான், செய்வதற்கான அனைத்து ஆற்றலும் வலிமையும் அவனுக்கு இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும். அந்த மக்கள் அனைவரும் சொன்னார்கள், ஃபிரௌனே யுக்தி மா அன்த பி காத், எங்களை நீ தீர்த்து கட்ட போகிறாயா, எங்களை நீ கொலை செய்ய போகிறாயா, கொலை செய்து கொள். இன்னமா தக்குது ஹாதியில் ஹயாத்த துன்யா, நீ என்ன செய்தாலும் இந்த உலகத்தில் தான் செய்ய முடியும், மறுமையிலே செய்ய முடியாது என்று ஃபிரௌன் இடத்திலே அவர்கள் பிரகடனம் செய்து ஃபிரௌன் கொடுத்த அந்த தண்டனை ஏற்று அவர்கள் ஷஹீதாக மரணித்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அந்த ஈமானை பாதுகாப்பதற்கு பெருமதியாக உயிரை கூட கொடுத்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இறுதியாக ஒரே ஒரு செய்தியை கொண்ட கொள்கைதான், அதற்காக எதையும் தியாகம் செய்வதற்கு தயாராக வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் என்று ஏற்று நம் மார்க்கத்திற்குள்ளாக நாம் வந்துவிட்டோம். அதற்காக இந்த ஈமானுக்காக நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த தியாகங்களை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்திலே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்த சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டு ஆரம்ப காலங்களிலே இந்த மார்க்கத்தை ஏற்றதற்காக நாங்கள் என்னென்ன சிரமங்களை பட்டோம் என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என் இளவயது தாபீன்கள் அங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆரம்பத்திலே நடந்த நிகழ்வுகள் தெரியாது, ஒவ்வொருவராக எழுந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் எழுந்து அவர்களுடைய நாங்கள் பட்ட சிரமங்களை ஒவ்வொருவராக சொல்ல, ஹப்பாப் இப்னுல் அரத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் பட்ட ஒரு சிரமத்தை சொல்லுவதற்காக அப்படி எழுந்து வர்றாங்க. ஈமானுக்காக, ஈமானுக்காக அவர்கள் என்ன சிரமத்தை பட்டார்கள் என்பதை சொல்லுவதற்காக எழுந்து வருகிறார்கள். எழுந்த நேரத்திலே உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வந்து ஹப்பாபினுடைய ஹப்பாபை கட்டி அணைக்கிறார்கள். அணைத்து விட்டு கண்ணீர் வடிக்கிறார்கள். கண்ணீர் வடித்து விட்டு, ஹப்பாபே, நீங்கள் எதை பேச வருகிறீர்கள், நீங்கள் உங்களை பற்றி உங்களுடைய வாயால் நீங்கள் சொல்ல வேண்டுமா என்று சொல்லிவிட்டு ஹப்பாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மேலாடையை அவிழ்த்து அவர்களுடைய முதுகை காட்டுகிறார்கள். என்ன நடந்தது? ஹப்பாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லோருக்கும் துன்பம் இழைக்கப்பட்டது போன்று ஹப்பாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் துன்பம் இழைக்கப்பட்டது. சற்று கூடுதலாக தாங்க முடியாத அளவிற்கு கடுமையான அடி உதைகளுக்கு பின்னால் அவர்களுடைய எஜமானர்கள் என்ன செய்வார்கள்? கீழே நெருப்பை மூட்டி, இன்றைக்கு எப்படி இந்த தந்தூரிலாம் தொங்க விடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஒரு கட்டையிலே அவர்களுடைய உடல் பிணைக்கப்பட்டு நெருப்புக்கு மேலாக அப்படியே வைக்கப்படும். அந்த நெருப்பினுடைய உஷ்ணம் ஜுவாலை அவர்களுடைய முதுகிலே பட்டு அந்த சதைகளும் இரத்தங்களும் கீழே ஒழுகி வந்து என்ன செய்யும், அந்த கொழுப்புகள் எல்லாம் ஒழுகி வந்து சமயங்களில் அந்த நெருப்பை அணைக்கும், அப்படியே கீழே விழுந்துருவாங்க. அந்த நெருப்பு தழும்புகள் எல்லாம் அவனுடைய முதுகில் இருக்கிறது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹப்பாபே, நீங்கள் பேச வேண்டாம், உங்களுடைய இந்த உடல் பேசும் என்று சொல்லிவிட்டு அவர் உமர் ரழியல்லாஹு சொல்றாங்க. ஹப்பாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உமரே, அமீருல் முஃமினீனே, நான் என்னை குறித்து பேச வரவில்லை, நான் பட்ட சிரமங்களை குறித்து நான் பேச வரவில்லை. உஹதுடைய போர்க்களம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் முடிந்ததற்கு பின்னால் கீழே கிடக்கக்கூடிய நபித்தோழர்களுடைய சுகதாக்களுடைய உடல்களை பார்க்கிறார்கள். ஒவ்வொரு உடல்களுக்கு அருகிலேயே வந்து அல்லாஹுடைய தூதர் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு அழைப்பாளர் ஒரு சப்தமிட்டு சொல்லுவார், இஸ்து ஷஹீத ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாடினுடைய மகன் மரணித்து விட்டார் என்று சொல்லுவார்கள். அல்லாஹுடைய தூதர் உஹது போரிலே கொலை செய்யப்பட்ட தங்களினுடைய
பெரிய தகப்பனார் ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடலை பார்க்கிறார்கள். உடல் சிதைக்கப்பட்டிருக்கிறது, சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கிறது. வஹ்ஷியினுடைய அம்பால் உயிர் நீத்த ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹிந்தவர்கள் உடலை கிழித்து அவர்களுடைய உடல் பாகங்களை எல்லாம் வெளியே எடுத்து போட்டு அந்த உடல் சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் அந்த உடலை பார்த்து கடந்து போகிறார்கள். இன்னொரு உடல் பார்க்கப்படுகிறது, உஸ்து ஷஹீத ஃபுலான் இப்னு ஃபுலான் இன்னாடினுடைய மகன் இங்கே ஷஹீதாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ஒரு பெண்மணி வருகிறார்கள், என்னுடைய சகோதரனை நான் காணவில்லை, இந்த உஹது போருக்கு வந்தார்கள், போர் முடிந்து விட்டது, என்னுடைய சகோதரனை காணவில்லை, யாராவது பார்த்தீர்களா என்று கேட்டார்கள். போருக்கு செல்லுகிற நேரத்திலே உஹது மலை அடிவாரத்திலே சொர்க்கத்தினுடைய வாடையை நான் நுகர்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே உஹது பலத்தை நோக்கி என்னுடைய சகோதரர் வந்தார், அவரை காணவில்லை. பல உடல்கள் காட்டப்படுகிறது, எல்லோருடைய உடலினுடைய அடையாளம் தெரிகிறது. கடைசியிலே ஒரு மனிதருடைய உடலை பார்க்கிறார்கள், இது உங்களுடைய சகோதரரா என்று பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த பெண்மணி வருகிறார்கள், 80 மேற்பட்ட வெட்டுக்காயங்களோடு அந்த உடல் கீழே கிடக்கிறது, அடையாளம் தெரியவில்லை. அந்த பெண் திரும்பி செல்லுகிறார்கள், மீண்டும் வந்து பார்க்கிறார்கள், அவனுடைய கையிலே இருந்த ஒரு சிறிய அடையாளத்தை வைத்து, ஆம், இவர் என்னுடைய சகோதரர் அனஸ் இப்னு நத்ர் தான், இந்த உஹது போர்க்களத்திற்கு வருவதற்கு முன்பாக சொர்க்கத்தினுடைய வாடையை உஹது மலையடி வாரத்திலே நுகர்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள், ஷஹீதாகி விட்டார்கள், அடையாளம் காணப்படுகிறது. இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு உடலை பார்க்கிறார்கள். அந்த உடலை பார்த்தவுடன் அல்லாஹுடைய தூதருடைய மனம் தாளவில்லை. அல்லாஹுடைய தூதர் அந்த உடலை பார்த்து விட்டு அழுகிறார்கள். யாருடைய உடல் தெரியுமா? முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடல். யார் முஸ்அப் இப்னு உமைர்? மக்காவிலே மிக சிறந்த செல்வத்தோடு வாழ்ந்தவர், சீமானாக வாழ்ந்தவர், நிறைய கொடுத்து கொடுத்து வாழ்ந்தவர். அன்றைக்கு அவர்கள் ஒரு அத்தரை, ஒரு நறுமணத்தை அணிந்து வந்தால் இந்த இடத்தை முஸ்அப் கடந்து சென்றார் என்று பல மணி நேரத்திற்கு பின்னாலும் அறியக்கூடிய அமைப்பிலே மிக சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர். எதுவெல்லாம் அவருக்கு வேண்டுமோ அதுவெல்லாம் உடனுக்குடன் கிடைக்கின்ற அமைப்பிலே ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். அல்லாஹுடைய தூதனுடைய கரம் பற்றுகிறார்கள், அல்லாஹுதான் என்னுடைய உண்மையான ரப், அல்லாஹுடைய தூதர் தான் என்னுடைய ரசூல், அவர்கள் இருவரும் எதை சொன்னார்களோ அதை என்னுடைய வாழ்விலே ஏற்று நடப்பேன் என்று வந்து விட்டார்கள். அவனுடைய தாய் துரத்துகிறார், உனக்கு எதுவும் கிடையாது, ஓடிப்போ என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு மதீனா வந்தார்கள், ஹிஜ்ரா செய்து வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிட்டால் முஸ்அப் சாப்பிடுவார், அல்லாஹ்வுடைய தூதர் பசித்திருந்தால் முஸ்அப் பசித்திருப்பார், அல்லாஹ்வுடைய தூதர் அழுதால் முஸ்அப் அழுவார், அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்தால் முஸ்அப் சிரிப்பார். அல்லாஹ்வுடைய தூதரோடே வாழ்ந்த, ஏழையாகவே வாழ்ந்த அந்த முஸ்அப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடலை பார்க்கிறார்கள். உடலை பார்க்கின்ற பொழுது அடக்கம் செய்கிற அந்த நேரத்திலே அவர்களுடைய உடலை அடக்கம் செய்வதற்கான அந்த கஃபன் துணி போதவில்லை. தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தோழர்களுக்கு கட்டளை பிறப்பித்தார்கள், அவர்களுடைய தலையை துணியால் மூடிவிட்டு காலுக்கு இதுகிர் என்கிற புல்லை வைத்து நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உடலை பார்த்து அடக்கம் செய்கிற வரைக்கும் அழுது கொண்டே இருந்தார்கள். ஹப்பாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சிரமம் எல்லாம் சாதாரண சிரமம், ஆனால் முஸ்அப் இப்னு உமைருடைய சிரமம் தான், இந்த மார்க்கத்தை எடுத்து வைப்பதற்காக அவர்கள் பட்ட சிரமம் தான். இன்றைக்கு மதீனா மஸ்ஜிதுன் நபவி எல்லாம் உருவாகி நிற்கிறது என்றால் அதற்கு முதன் முதலிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரா செய்வதற்கு முன்பாகவே முஸ்அப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிற்கு வந்து அங்கே மக்களை பண்படுத்தி, அதனால் தான் மதீனாவாசிகள் அல்லாஹ்வுடைய தூதரை, நபியே நீங்கள் மதீனாவிற்கு வாருங்கள், எத்தனை காலங்கள் மக்காவிலே நீங்கள் சிரமப்படுவீர்கள் என்று அழைத்தார்கள். அனைத்து இஸ்லாத்தினுடைய செயல்பாடுகளுக்கும் அடித்தளமிட்ட முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகத்தை நான் நினைவுபடுத்தி பார்க்கிறேன் என்று என்ன செய்தார்கள், ஹப்பாப் இப்னு அரத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது நாம் குர்ஆன் சுன்னா என்கிற அந்த உயர்ந்த கொள்கையை பின்பற்றி வாழ வேண்டும். இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் செய்வதற்கு, அர்ப்பணிப்புகள் செய்வதற்கு, நேரங்களை ஒதுக்குவதற்கு, பொருளாதாரங்களை செலவு செய்வதற்கு, கல்வி கற்பதற்கு நேரத்தை ஒதுக்குவதற்கு, இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக சேவைகள் செய்வதற்கு, மாணவர்களை உருவாக்குவதற்கு நாம் பாடுபட வேண்டும். அனைத்திற்கும் அடித்தளமாக இஹ்லாஸ் என்கிற அந்த மன தூய்மையை நாம் அடிப்படையாக வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு கிருபை செய்வானாக. அகூலு கவுலி ஹாதா ஹாதா மா இந்த வல் இல்மு இந்தல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له
واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால், பல சகோதரர்களினுடைய விடாமுயற்சியால் இன்றைக்கு இந்த இறையில்லம் கட்டப்பட்டு திரளாக நாம் அனைவரும் ஜும்மாவை இங்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இந்த இறையில்லம் எழும்புவதற்காக யாரெல்லாம் பாடுபட்டார்களோ, உழைத்தார்களோ, பொருளாதாரத்தை கொடுத்தார்களோ, நேரங்களை கொடுத்தார்களோ, அவர்கள் அனைவரினுடைய பாவங்களையும் இறைவன் மன்னிக்க வேண்டும். அவர்களுக்கு நீண்ட ஆயுளை இறைவன் வணங்க வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அவர்களுக்கும் இறைவன் ரப்புல் ஆலமீன் நோய் நொடியில்லாத சிறப்பான ஹயாத்தன் தையீபா, நிம்மதியான வாழ்க்கையை வழங்க வேண்டும் என்ற இந்த ஜும்மாவினூடாக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அதை தொடர்ந்து நம்முடைய பள்ளிவாசல் கட்டப்பட்டதற்கு பின்பாக திறப்பு விழா நிகழ்ச்சி என்று அறிவிப்பு செய்யப்பட்டது. பள்ளிவாசல் கட்டி முடிக்கப்பட்டும் இந்த பள்ளிக்கான கடன்கள் 12 லட்சம் ரூபாய் இருக்கிறது என்று அறிவிப்பு செய்யப்பட்டது. ஈகை உள்ளம் கொண்ட நம்முடைய சகோதரர்கள், அல்லாஹ் அந்த கருணை அவருடைய உள்ளத்திலே போட்டான். எல்லோரும் இறையில்லம் எழும்புவதற்காக அந்த நேரத்திலே மனமுவந்து நான் 1 லட்சம் தருகிறேன், 50,000 தருகிறேன். அன்றைக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு சிறிய பையன், ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், 7 வயசு அவனுக்கு. அந்த சிறுவன் எழுந்து சொல்லுகிறான், நான் என்ன செய்கிறேன், என்னுடைய வீட்டில் உண்டியலில் காசு சேர்த்து வச்சிருக்கேன், ஒரு கொஞ்ச காலம் சேர்த்து வச்சிருக்கேன், அதை என்ன செஞ்சேன், எடுத்து வந்து நான் தருகிறேன் என்று இறையில்லம் எழும்புவதற்காக நீங்கள் 1 ரூபாய் கொடுத்தாலும் உங்களுக்கு சொர்க்கத்தில் என்ன கிடைக்கும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பகரமாக ஒரு மாளிகையை, உங்களுக்கு ஒரு வீட்டை இறைவன் நிச்சயமாக கட்டி தருவான். அங்கே அந்த நம்பிக்கையில் எல்லோரும் கொடுத்தார்கள், இந்த சிறுவனும் கொடுத்தான். இந்த ஜும்மாவினூடாக உங்களுக்கு ஒரு அறிவிப்பை நான் செய்து கொள்கிறேன். இன்னும் அன்றைக்கு வசூல் செய்தது போக ஒரு 5.5 லட்சம் ரூபாய் கடன் இன்னும் பாக்கி இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து மரணிக்கிற நேரத்தில் எத்தனையோ வணக்க வழிபாடுகளை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறான். தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, ஜக்காத் இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, இன்னும் ஏராளமான வணக்கங்கள் இருக்கின்றன. மலக்குல் மௌத் ரூஹை வாங்க வரக்கூடிய நேரத்திலே அந்த மனிதன் கடைசியாக செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய அமலாக இறைவன் பதிவு செய்வது சதக்கா என்கிற தர்மத்தை தான். அந்த மனிதன் மலக்குல் மௌத்திலே சொல்லுவான், லௌலா அஹர்தனீல அஜலின் கரீப், எனக்கு நீங்கள் சிறிது அவகாசம் கொடுங்கள், ரொம்பலாம் வேண்டாம், சும்மா ஜஸ்ட் ஒரு நீங்க வச்சுக்கிட்டா ஒரு கூகுள் பேல மாத்தி விட்டு வந்த என்னுடைய பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும், ஒரு ஜஸ்ட் மாத்திட்டு வந்தேன், சிறிது அவகாசம் கரீப் என்று சொன்னால் அப்படி ரொம்ப நெருக்கமா கொஞ்சம் டைம் எனக்கு கொடுங்க, ல அஸ்ஸத்தக நான் தர்மம் செய்து விட்டு வந்து விடுகிறேன், நான் துள விரும்பல இந்த நேரத்தில், நான் வேற நோன்பு வைக்க விரும்பல, எது எனக்கு செய்ததுக்கு டைமும் இல்லை, என்னால் இப்பொழுது செய்ய முடிந்தது, என்ற இருக்க செல்வத்தெல்லாம் இப்ப என்னால கொடுக்க முடியும், அதை நான் கொடுத்துட்டு வந்துடுறேன், சத்தக வா அக்குமின சாலிகி, நான் நல்லவனாயிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்று மனிதன் கடைசியாக ஆசைப்படுகிற அமல் சதக்கா. இன்றைக்கு ஒரு இறை இல்லம் என்று இது 1.5 கோடி ரூபாய்க்கு மேலாக இதற்கு செலவு செய்து இந்த இறை இல்லம் இன்றைக்கு எழும்பி நிற்கிறது. நீங்கள் 1000 ரூபாயை நீங்கள் கொடுத்தாலும், 5000 கொடுத்தாலும், அல்லது ஒரே நபர் நான் அனைத்திற்கும் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னாலும் இந்த 1.5 கோடி ரூபாய்க்கான நன்மையும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மாற்றுக்கருத்தை இல்லாமல் கிடைக்கும். அவருக்கு என்ன இறையிலும் எழும்புவதற்காக அவருக்கு ஒரு மாளிகை இறைவன் கட்டுகிறானோ அதே போன்று பங்களிப்பு செய்கிற உங்களுக்கும் இறைவன் கட்டுவான். மனமோந்து மனதிலே நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய அல்லாஹிற்காக இருக்கக்கூடிய கடன், அந்த கடனை நாம மனமோந்து நாம் நிறைவு செய்தால் இறைவன் ரப்புல் ஆலமீன் ஏராளமான நன்மைகளை இந்த உலகத்திலே நாம் நம்முடைய செயல்பாடுகளிலே அபிவிருத்தி இறைவன் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துவான். அந்த சதக்காவிற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சதக்கா செய்ய விரும்பக்கூடிய சகோதரர்கள், தொழுகை முடிந்தவுடன் பள்ளியினுடைய நிர்வாகிகளை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதோடு பள்ளி தொடர்ந்து இயங்க வேண்டும், சீராக இயங்க வேண்டும் என்று சொன்னால் பள்ளிக்கு பொருளாதாரம் வேண்டும். அதனுடைய அஸ்திவாரம் தான் மற்ற எல்லா பள்ளிகளிலும் இருப்பது போன்று சந்தா வசூல் இன்ஷால்லா நம்முடைய பள்ளியிலும் செய்யப்பட இருக்கிறது. ஒரு குடும்பத்தாருக்கு அல்லது ஒரு நபருக்கு ஒரு நிறுவனத்திற்கு குறைந்தபட்ச சந்தா தொகையாக ரூபாய் 100 நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மாதாமாதம் சகோதரர்கள் அந்த சந்தா தொகையை செலுத்துங்கள். குறைந்தது 100, அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப உங்களுடைய சந்தா தொகையை விரிவாக கொடுத்து பள்ளி மிக சீராக இயங்குவதற்கு உதவி செய்யுங்கள். எல்லாம் அல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு கிருபை செய்வானாக. அக்கீமுஸ்ஸலாம்.